இலங்கையில் அதிகரித்து வரும் மற்றொரு நோய், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. கொழும்பில் அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொண்ட காவல்துறையினர். இலங்கையில் புதிதாக அறிமுகமாகும் ஓய்வூதிய முறை. ஆசிரியர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்ப திகதி நீடிப்பு. குழந்தைகள் பரிதாபமாக பலி, குழந்தைகளுக்கான இருமல் ஸ்ரப் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இலங்கையில் டெங்கு அதிகரித்து வரும் நிலையில் 2022 ஆண்டில் இதுவரை 59,300 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். சுகாதார அமைச்சின்படி மொத்தம் 59,317 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் பெரும்பாலான நோயாளர்கள் 14,383 பேர் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கம்பகா மாவட்டம் இரண்டாவது இடத்தில் உள்ளது. அத்தோடு 9,606 பேர் டெங்கு நோயாளர்களை கண்டறிந்ததோடு களுத்துறை மாவட்டத்தில் 5,336 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் கடந்த வார புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 2.3% அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 40% டெங்கு நோயாளர்களின் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், குழந்தைகளின் நிலை விரைவாக மோசமடைந்து நிர்வகிக்க கடினமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் வியாழன் காலை வரை மொத்தமாக 28,698 டெங்கு நோயாளர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களில் 110 பேர் உயிரிழந்துள்ளதோடு 2000 ஆண்டு முதல் கொசுக்களால் பரவும் வைரஸ் நோயால் ஆண்டுதோறும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2வது மிக உயர்ந்த இறப்புகளாக இது கருதப்படுகின்றது. மொத்தமாக 12,606 டெங்கு நோயாளர்கள் இதுவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 55 பேர் அக்டோபர் முதல் 20 நாட்களில் இறந்துள்ளனர். இது மொத்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதில் 44% என்றும் கூறப்படுகின்றது. முள்ளேரிய மற்றும் அகேங்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் காணாமல் போன இருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்திய குற்றச்சாட்டில் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் குறித்த இருவரும் கொல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல எனவும் காவல் விசாரணை குழுக்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலக ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் காவல்துறை விசேட அதிரடிப்படையினரால் இவ்வாறான தவறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பான விசாரணைகளை திசை திருப்பும் நோக்கிலேயே அதிரடி படையினரால் இவ்வாறு தவறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக பாதாள உலக ஒழிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறை விசாரணை குழுக்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. வரிச்செல் தொகையின் அடிப்படையிலான ஓய்வூதிய முறைமையொன்று அறிமுகம் செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. சமூக பாதுகாப்பு சபையின் ஊடாக முயற்சியாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்காக இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு சபையின் ஊடாக முயற்சியாண்மையாளர்கள், வர்த்தகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்படவுள்ளது. உற்பத்தியாளர்கள் மற்றும் முயற்சியாண்மையாளர்களுக்கு எந்தவித ஓய்வூதிய திட்டங்களும் கிடையாது என ராஜாங்க அமைச்சர் அனுபம பெஸ்குவல் தெரிவித்துள்ளார். வரி செலுத்துவோருக்கு அரசாங்கத்தின் பங்களிப்புடன் ஓய்வூதிய திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்யுமாறு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் 24,200 மில்லியன் ரூபாவை ஓய்வூதியத்திற்காக செலவிடுவதாக தெரிய வருகின்றது. ஓய்வூதியம் பெறும் சுமார் 609,000 பேர் இலங்கையில் உள்ளதாகவும், அவர்களுக்காக இந்த தொகை செலவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை திருத்தும் ஆசிரியர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்காக திகதி நீடிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான திகதி எதிர்வரும் 4 திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. விடைத்தாள்களை திருத்துவதற்கான விண்ணப்பங்களை www.donets.lk என்ற இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களை 011-27-85-231 அல்லது 011-27-85-216 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துவதன் வாயிலாகவும், 1911 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தியும் அறிந்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இந்தோனேசியாவில் திரவ இருமல் மருந்துகளை உட்கொண்ட 100 குழந்தைகள் பலியான சம்பவம் பெருமுலக நாடுகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காம்பியாவிலிருந்து இருமல் மருந்து சாப்பிட்ட 66 குழந்தைகள் பலியான சம்பவம் உலகமெங்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள காம்பியா நாட்டில் உயிரிழந்த 66 குழந்தைகளும் உட்கொண்ட ஸ்ட்ரப் மருந்து இந்தியாவின் மைத்தன் பார்மக்யூட்டிக்கலால் என்ற நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டவையாக இருக்கலாம் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருந்தது. தொடர்பிலான விசாரணை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்தோனேசியாவில் திரவ வடிவிலான மருந்துகளை சாப்பிட்ட சுமார் 100 குழந்தைகள் இறந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளமை மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் மற்றொரு நோய், மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. கொழும்பில் அப்பாவி பொதுமக்களை சுட்டுக்கொண்ட காவல்துறையினர். இலங்கையில் புதிதாக அறிமுகமாகும் ஓய்வூதிய முறை. ஆசிரியர்களை தெரிவு செய்வதற்கான விண்ணப்ப திகதி நீடிப்பு. குழந்தைகள் பரிதாபமாக பலி, குழந்தைகளுக்கான இருமல் ஸ்ட்ரப் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்.